இந்துக்கள் குறித்த ஆர் ஆசாவின் கருத்துக்கு பதிலளிக்க மறுத்துவிட்ட மதுரை காதினம் பம்பை விலை கொடுத்து வாங்கிவிட பார்க்கிறீர்களா என சிறியதோடு செய்தியாளர் சந்திப்பை பாதையோடு புறக்கணித்துவிட்டு ஆவேசமாக எழுந்து சென்றார். ஆதினத்தை பார்த்து கையை நீட்டி கேள்வி கேட்கிறாயா என அவருடன் வந்திருந்தவர்களும் செய்தியாளர்களை பார்த்து ஒருமையில் சீறினர். ராசா பற்றி கேள்வி கேட்டதும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு மதுரை ஆதீனம் ஆவேசமாக அப்பீட்டான காட்சிகள் தான் இவை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் உள்ள கிருபாபுரீஸ்வரர் ஸ்ரீ மங்களாம்பிகை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்துக்கள் குறித்த திமுக எம்பி ஆர் ராசாவின் பேச்சு குறித்து செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு அது பற்றி எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை என மதுரை ஆதீனம் பதிலளிக்கவே மற்றொரு செய்தியாளர் இந்துக்களை திராவிட இந்து, ஆரிய இந்து என இரண்டு வகைகளில் பிரித்திருப்பதாக ஆர் ராசா கூறியிருக்கிறாரே என்று கேள்வி எழுப்பினார். அதற்கும் கருத்து சொல்ல விரும்பவில்லை என ஆதீனம் நைஸாக நழுவினார். ஆர் ராஜா பேசியதாக கூறப்படுற அந்த ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்து பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்துங்க. இதை ஒரு நான் எதுவும் சொல்றது அவர் திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்துக்களை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம், அதுல வந்து நானும் இந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க சொன்னது இல்லைனா எப்படிங்க சார்? இதனை அடுத்து மற்றொரு செய்தியாளர் ஒருவர் இந்து அமைப்பில் ஆதீனமாக இருக்கும் நீங்கள் ஏன் இந்த கருத்திற்கு பதில் சொல்ல மறுக்கிறீர்கள் என்று கேட்கவே ஆவேசமான மதுரை ஆதீனம் பம்பில் நீங்கள் இழுத்துவிட பார்க்கிறீர்கள், அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சீறினார். ஒரு இந்து அமைப்புல இருக்கீங்க, ஒரு ஆதீனமா பொறுப்பேற்றிருக்கீங்க, நீங்க வம்ப வேலைக்கு வாங்குறனா எப்படி சார்? எப்படி புரியல சார்? இந்துக்கள்ல ஒரு பெரியவர் வந்து இருங்க, ஒரு கேள்விக்கு வந்து வந்து எடுத்த உடனே நீங்க வந்து இது மாதிரி முறையா முறையற்ற பதில் சார். ஒரு ஆதீனம் சார், ஒரு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, உங்களை நம்பி வந்திருக்காங்க. இப்படி முறையற்ற வகையில் பதிலளிக்கலாமா, நீங்கள் கூப்பிட்டதால் தானே பிரஸ் மீட்டிற்கு வந்தோம் என செய்தியாளர் கேட்க, நான் ஒன்றும் வர சொல்லலையே என பதிலளித்தார் மதுரை ஆதீனம். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆதீனத்திற்கு பின்னாடி நின்றிருந்தவர்கள் எல்லாம் என செய்தியாளர்களை அதட்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் செய்தியாளர்கள் விடாமல் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டதை அடுத்து டென்ஷனான மதுரை ஆதீனம் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு கையை நீட்டி என்ன கேள்வி கேட்கிறீர்கள் என திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். ஆதீனத்தை சுற்றி நின்றிருந்தவர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே வார்த்தை போர் முற்றிய நிலையில் கூட்டத்தில் நின்றிருந்த ஒருவர் ரொம்ப டென்ஷன் ஆகி ஆதீனத்தை பார்த்து கையை நீட்டி கேள்வி கேட்கிறாயா என செய்தியாளரை வசைப்பாடியதோடு ஒருமையிலும் பேசினார். ஒரு கட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பை பாதியோடு புறக்கணித்துவிட்டு மதுரை ஆதீனம் வெளியேறினார். அப்போதும் கூட அவர்கள் செய்தியாளர்களை திட்டிக் கொண்டே சென்றனர்.
ஆதீனம் என்றால் அரசியல் பேசக்கூடாதா என்று ஒரு காலத்தில் கேள்வி எழுப்பியிருந்த மதுரை ஆதீனம் தற்போது அரசியல் சம்பந்தமான கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டதோடு வம்புல இழுத்துவிட பார்க்கிறீங்களா என சீறியிருக்கிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.